ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மத்திய அரசு வழங்கக்கூடிய தையல் மிஷனுக்கு விண்ணப்பிக்கும் போது கடந்த சில நாட்களாக வெப்சைட் ஓப்பன் ஆகியிருக்காது. அதுபோக இன்னும் சில சிக்கல் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தையல் மிஷின் 15,000 எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் தையல் மிஷின் 15,000 விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் வந்ததுக்கப்புறம் இது எப்போவும் போல ஓப்பன் ஆகும், அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அர்ஜென்ட் இப்போவே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா 1 வாரத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்போவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரை விசிட் பண்ணி அங்கே இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே அப்ளை பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். மெயினாக வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்குனே சொல்லி ஒரு பிளேஸ் வந்து இருக்குது, அங்கே போயும் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் வில்லேஜாக இருந்தாலும் சரி சிட்டியாக இருந்தாலும் சரி மெயினான டவுனுக்கு போயிருங்க. அங்கே போனீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதாவது சிஎஸ்சின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே கம்பல்சரி அப்ளை பண்ணி கொடுக்குற ஒரு இடம், அதாவது இசேவை மையமாக இருக்கும் இல்லைனா பொது சேவை மையமாக இருக்கும். இந்த சென்டர் தான் வந்து சிஎஸ்சி சென்டர்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்கீம் டீட்டெயில்ஸை சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தையல் மிஷின் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துலேருந்தே ரன்னிங்கில் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து விட்டுருந்தாங்க ஓப்பனில், அதுபோக அதுக்கடுத்து 2 மாதம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு. இப்போது இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே கொடுத்துட்ருக்காங்க. வெப்சைட்டு ஓப்பனில் தான் இருந்துச்சு, நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. கடந்த சில நாட்களாக இந்த வெப்சைட்டை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, சிஎஸ்சி சென்டர்ஸில் மட்டும்தான் ஓப்பன் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் நேரடியாக சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு விசாரித்தேன், அங்கே வந்து ஸ்கீம் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு சில சமயம் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கம்பல்சரி இந்த ஸ்கீம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே விசிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன், சிஎஸ்சி சென்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், காமன் சர்வீஸ் சென்டர் ஓகேவா, இ சேவை இல்லைனா பொது சேவைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்டர் தான், அங்கே போயிட்டு நீங்கள் தெளிவான டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலெக்ஷன் டைம்னால சில சமயம் அந்த சென்டர்லையும் வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நீங்கள் போகிறப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. கம்பல்சரி அப்ளை பண்ணணும் இப்போவே அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு வெயிட் பண்ண டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவும் போல இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும், ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கம்பல்சரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் காமன் சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமன் சர்வீஸ் சென்டர்லையும் சில சமயம் வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நீங்கள் அங்கே போய் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். 2-3 தடவை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அங்கே போய் வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் வந்து இன்னும் முடியல, ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 என்ன அப்படின்னா வீட்டிலிருந்தே அப்ளை பண்ணுறது. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 1 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 2வது ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, கம்பல்சரி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குன்னே அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து இருக்குது, அதுதான் வந்து காமன் சர்வீஸ் சென்டர், சிஎஸ்சி சென்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து மெயினான சிட்டிஸ்லலாம் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அங்கேயும் வந்து எல்லா டைமும் அந்த வெப்சைட் வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்ல முடியாது, இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமாக இந்த தையல் மிஷின் ஸ்கீம் வந்து ரன்னிங்கில் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இது வெப்சைட் ஓப்பன் ஆகுறதில்ல, மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஏப்ரலில் வந்து மறுபடியும் ரீ ஓப்பன் ஆகும், ஏப்ரல் 18 அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்போவும் போல வீட்டிலிருந்தே உங்களோட கம்ப்யூட்டரில்.
நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆச்சு, நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தால் நாளைக்கே கூட வெப்சைட் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தையல் மிஷின் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் மெயினாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி தேதி என்ன அப்படிங்கிறது தான். கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அரசு சார்பிலிருந்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகலை. அரசு சார்பில் கடைசி தேதி என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிவிச்சாங்கன்னா உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தது வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் வந்து தையல் மிஷினுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கரெக்டான வெப்சைட், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இது சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த ஒரு வாரமாக தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்காக இந்த ஸ்கீம் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில பேர் வந்து டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டேட் வந்து இப்போ வரைக்குமே முடியல, கடைசி தேதியும் அறிவிக்கல. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் எல்லாமே எலெக்ஷன்னால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவதுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஏப்ரலில் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏப்ரலில் இதுக்கான ரிசல்ட் வரும். சப்போஸ் உங்களுக்கு 4-5 டைம் ட்ரை பண்ணி ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஏப்ரலில் மறுபடியும் இது வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டு. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ணது ப்ராசஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய டைம் ட்ரை பண்ணியோ வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக விண்ணப்பிக்கிறது. இதை எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சி ஆஃபீஸில் தையல் மிஷின் 15,000 விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் அந்த விண்ணப்பத்தை சரியாக விண்ணப்பித்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்கறது மூலமாக இதுக்கு நேரடியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். வெப்சைட்டில் ஓப்பன் ஆகலைன்னா இந்த ஒரு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு சம்மந்தப்பட்ட கட்சி ஆஃபீஸில் போய் இதுக்கான ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி இந்த தையல் மிஷின் 15,000 யார் யார் விண்ணப்பிச்சிங்களோ, அதுபோக இப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணி புதுசாக யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்துடும். அதுக்கான அமௌண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் தான் உங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். உங்களோட ப்ராசஸை வந்து இப்போது மார்ச் மந்தில் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, அதில் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதுபோக ப்ரூஃப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு 15,000 அமௌண்ட் வந்து ஜூன் மாதத்தில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வெளியே இருக்கு. தையல் மிஷினுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் இந்த 15,000 அப்ளை பண்ண முடியும். அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்ற சகோதர சகோதரிகள், சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய தோழர் தோழிகள், இவங்க எல்லாருமே வந்து அதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப். உடல் ஊனமுற்றோர்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அது போக சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப். இது மட்டும் இருந்தாவே போதும், நீங்களும் விண்ணப்பிச்சு வெரிஃபிகேஷன் அடிப்படையில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும். நிறைய பேர் இந்த தையல் மிஷின் தொழில பார்ட் டைம் இல்லை ஃபுல் டைமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மத்திய அரசு சார்பில் 15,000 வழங்குறாங்க, தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.